Hi friends and cuties, welcome to our channel. இது நம்ம சேனல், இது உமாஸ் டைரி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா பிரியாணி எப்படி வீட்லயே ஈஸியா செய்யலாம் தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர்ல பாஸ்மதி ரைஸ் வச்சிருக்கேன். அது வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எவ்வளோ அளவு தண்ணி வேணுமோ அவ்வளோ அளவு கலந்து நாம் வந்து கையில் நல்லா பருப்பு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி வடித்து எடுத்துருக்கேன். இதே மாதிரி நான் நிறையா டைம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்து நான் வந்து நல்லா ஊற வச்சுக்கிறேன். சரிங்களா, நான் வந்து ஒரு 20 நிமிஷம் போல் நான் வந்து ஊற வச்சுக்கிறேன். இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா 11:30, 11:45 நான் வந்து உள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து குக்கரில் அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுக்கலாம். நெய் விட்டதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், சீரகம், அதுக்கப்புறமா பிரியாணி இலை, இதெல்லாம் தாங்க இருக்கும். இதை வந்து நான் வந்து அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா பச்சை மிளகாய் இருக்கும் இல்லைங்களா, பச்சை ஒரு பச்சை மிளகாவும் நான் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பெரிய சைஸ் வெங்காயத்தை எப்படி நறுக்கி வச்சுருக்கேன் அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சரிங்களா, கலந்ததுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பை ஆட் பண்ணி 1-5 நிமிஷம் போல் கலந்து விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு கேரட்டை நல்லா பொறி பொறியாக நடுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து நான் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அடுப்பை பெருசாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, புதினா, கொத்துமல்லி, அதுக்கப்புறமா கருகாப்பிள்ளை எல்லாத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணிக்க போகிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து 2 கப் அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருங்களா பாஸ்மதி ரைஸ், அதை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வரட்டுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நம்ம பிரியாணி எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்குன்னு, இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம பிரியாணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.